ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பேவால் வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வருண் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நம்ம கண்மணி மனசை புரிஞ்சுக்கிட்டு கட்டாயம் கண்மணியை ஏற்றுப்பார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமா கண்மணி வந்து பூமிக்கா செய்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயம் செஞ்சு தான் நம்ம வருண் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான எல்லா வேலையுமே அவங்க பார்க்க பார்க்க அதில் அவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி, வருண்கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அவங்களுக்கு சந்தோஷம்தான். ஸோ இந்த வகையில் வருண் வந்து ஒரு சூப்பரான விஷயம், அதுவும் நம்ம கண்மணி எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஸோ கண்மணிக்கு வந்து என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கண்மணி இது பூமிக்காவோட நெக்லஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதை கண்மணி எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இது நமக்கு எழுத்து, இது எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்ற நிலையில் ஸோ அவர் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கார். ஹாஸ்பிட்டலில் கண்மணி துடித்தது நிறைய விஷயங்கள் வந்து அவரை வந்து கண்மணி மேலே ஒரு அன்பு கொண்டு வந்திருக்குமோ அப்படின்றது தான் தோணுது. இதெல்லாம் பார்த்த வாசகிக்கு செம கடுப்பு. இப்படியே விட்டால் கூடிய சீக்கிரம் கண்மணியை அவன் புரிஞ்சுப்பான் போல இருக்கே அப்படின்ற கடுப்பு இருக்குது. ஸோ அதோடு தான் வாசகி பார்க்குறாங்க. என்ன நடந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கரெக்டாக சாப்பிட்றதுல சரியாக இருப்பாங்க. அந்த வகையில் வாசகியும் மாதவனும் கிச்சனில் போயிட்டு சாப்பிட்றத போய் எடுக்கலான்னு பார்த்தா திடீர்னு உள்ளே யாரோ இருந்தோன்னா பயந்து கத்த ஆரம்பிச்சிட்றாங்க. பார்த்தோம்னா இவன் தான், அதாவது கணேசன் தான். ஏன்னா கண்மணி வேணும் இல்லை, அதுக்காக இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கான். இவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏதுன்னு பார்க்க வந்தேன். இங்கே பாருங்கள், நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே நீங்கள் இந்த கண்மணியை வீட்டை விட்டு வெளியே விரட்டலை. நான் ஒரு சிறப்பான பிளான் வச்சுருக்கேன், அந்த பிளானை இறக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கணேஷ் வந்து சொல்கிறான். என்ன காசு வாங்கினா அதுக்கு தலையாட்டி தானே வாங்கணும், அந்த வகையில் ரெண்டு பேரும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த பிளானையும் வந்து கணேஷ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறான். எப்பயுமே இவன் கையில் ரெடியாக தாலி இருக்கும். ஸோ அந்த வகையில் தாலி வச்சு ஏதோ ஒரு வகையில் விஷயம் வந்து பண்ண போகிறான். கண்மணியை அவன் பக்கம் கொண்டு வரதுக்கு ஏதாவது பண்ண போகிறான் அப்படின்றது தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்